ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, அதான் மேட்ரு. ஹோல்சேல் ரேட்டு தான் நம்மளும் கஸ்டமருக்கு சொல்கிறோம். காக்டெயில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நல்ல ஒரு எல்லோ கலரில் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஃபின்ச்சஸ்லாம் வந்து எல்லா கலர்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன மாதிரி வெரைட்டியில் இருக்குண்ணா? ஃபின்ச்சஸ் வந்து நார்மல் ஒயிட் ஃபின்ச்சஸ் இருக்குது, ஜீப்ரா ஃபின்ச்சஸ் இருக்குது, ஃபான் ஃபின்ச்சஸ் இருக்குது, வயலட் கலர். ஸோ இங்கே பாருங்கள், வயலட் கலரில் வந்து செம்ம அழகாக இருக்குது இந்த ஆப்ரிக்கன் லவ் பேர்டு. அந்த மூக்கை மட்டும் பாருங்களேன், அப்படியே அழகாக ரெட் கலரில் அப்படியே க்யூட்டாக இருக்குது. இது மேலே பாருங்கள், ஆக்சரீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஏணி, இந்த ஊஞ்சல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ்லாம் வருது? முயல் நினச்சேன், எலியாம்மா இது, வெள்ளை எலிங்கிறாங்களே, கழிக்குமாண்ணா? ஓ, இங்கே பாருங்கள் முயல் பார்த்தீங்களா, செம்ம அழகாக க்யூட்டாக இருக்குது. ஃபாரின் கோழியாது பாருங்கள், இந்தமாதிரி கோழி நான் பார்த்ததே கிடையாதுங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க. இவ்வளோ அழகாக இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறப்பலன்னு, இது கொஞ்சம் இது வந்து சின்னதாக இருக்கும் போதும் க்யூட்டாக இருக்கும், இது எவ்வளோ பெருசானாலும் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃபுல் எல்லாமே நீங்களே செஞ்சுருவீங்க, கஸ்டமைச்சர் கூண்டு. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வேணும் கேட்டாங்கன்னா கூட பண்ணி தருவீங்களா? என்ன ஆர்டர் என்ன சைஸ் சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் போண்டா கோழி என்ன ப்ரைஸு? 30 ரூபாங்க ஜோடி. நாலு எடுத்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்கும். ஓ, 4 50 ரூபா, 50 ரூபா ஜோடி, 30 ரூபா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து டிகேட் பாய் யூடியூப் சேனல்னா வச்சேன். ஸோ இன்றைக்கி விளாகில் பார்த்தீங்கன்னா வந்து உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ரிக்கன்லேருந்து லவ் பேர்ட்ஸ் வந்து ஃபின்ச்சஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, அதான் மேட்ரு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபின்ச்சஸ் லவ் பேர்ட்ஸ் ஆப்ரிக்கன் எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்குறாங்கிறது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நான் தெரியும். ஸோ இன்ஸ்டாவில் நம்ம ரெகுலராக வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளோட ரிச்சுவலாக வச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ரேட்லாம் வந்து தாறுமாறாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து வாய் இருக்காது. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னா. ஆனால் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்து நிறைய விதமான பெட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, ரேட்லாம் வந்து மற்ற இடத்த விட ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்களே, என்ன காரணம் அது? நிறைய வருது, அதனால் கம்மியாக கொடுத்துட்ருக்கேங்க. சரி, ஓகே, இதுதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. நான் சீரியஸாக பார்க்கணும்னா அந்த ஃபின்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா, எங்கள் ஈரோடு சைடு நான். ஸோ ஈரோடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 300-350 தான் ரேட்டு சொல்கிறாங்க, அது கம்மி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இங்கே கம்மியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃபின்ச்சஸ் என்ன ப்ரைஸ்? ஹோல்சேல் ரேட்டு தான் நம்மளும் கஸ்டமருக்கு சொல்கிறோம். ரீட்டைல் ரேட்டும் அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்ல மாட்டேன்னா நாளைக்கு கஸ்டமர் திரும்பி வரணுமில்ல. ஒரு நாள் வியாபாரம் தானே, என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். கஸ்டமர் திரும்பி வர்றதுக்காக வேண்டி கம்மியாகவே நம்மளே கொடுத்துட்ருக்கோம். என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க இங்கே ஃபின்ச்சஸ்லாம்? ஃபின்ச்சஸ் வந்து 200 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். பார்த்துக்கோங்க. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா வந்து நிறையாவே பார்த்தீங்கன்னா அந்த கேஜ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ கேஜி ஆக்சிரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சீப் ரேட்டில் கொடுத்துருக்காங்க, தான் கொடுத்துட்ருக்கேங்க. கேஜும் வந்து மற்ற கரை பெட் ஷாப்பை விட நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்டு. ஆனால் எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாண்ணா? ஓகே, பண்ணி கொடுங்க. ரைட்டு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா A to Z எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லா வீடியோஸும் பாருங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ தான் நெக்ஸ்ட் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காக்டெயில் இது பேர் வந்து 2500 பேர். ஸோ இங்கே பாருங்கள், காக்டெயில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நல்ல ஒரு எல்லோ கலரில் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இது பேர் என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்கன்னா? 2500ங்க பேர். 2500 கொடுக்குறீங்க நார்மல், அதாவது மினிமம் ரேட்டு 2500லேருந்து இருக்குது காக்டெயில். ஓகே, ஓகே, ஃபைன், ஃபைன். ஸோ பாருங்கள், பேரே வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தேன், ஒரு பேர்டு தான் 3500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து இது பேரே பார்த்திங்கன்னா 2500 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்கள், ஃபின்ச்சஸ் நிறைய வச்சுருக்காங்க இங்கே அந்த பக்கம் சைடு, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபின்ச்சஸில் வந்து எல்லா கலர்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன மாதிரி வெரைட்டியில் இருக்குண்ணா? அதாவது ஃபின்ச்சஸ் வந்து நார்மல் ஒயிட் ஃபின்ச்சஸ் இருக்குது, ஜீப்ரா ஃபின்ச்சஸ் இருக்குது, ஃபான் ஃபின்ச்சஸ் இருக்குது. அதுலேயே நார்மல் ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா 200 கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே கொஞ்சம் வெரைட்டி இந்த பிளாக் சிக்கு, ஆரஞ்சு பிரஸ்டடு, கிரஸ்டடு இந்த மாதிரி வரும்போது 300-350 மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் பேர். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் தானாண்ணா? காக்டெயில், ஓகே, காக்டெயில் இருக்குது கீழே. ஸோ இதை பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரிக்கன் லவ், ஆப்ரிக்கன் லவ் போட்டு பார்த்தீங்கன்னா பேர் வந்து 1000-1000லேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் பேர். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி 200-500 எக்ஸ்டெண்ட் ஆகும். வேறு எதுவும் இதெல்லாம் நீங்கள் ப்ரீடிங் வந்து வாங்கி வைக்கிறீங்களா இல்லை நீங்களே ப்ரீடிங் பண்ணி பண்ணுறீங்களா? ப்ரீடிங்கும் பண்ணுறேங்க, ப்ரீடர் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். நிறையா பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரிக்கன்ஸ் இருக்கு. ஸோ மேலே பாருங்கள், இந்த ஆப்ரிக்கன் பாருங்கள், பைலட்டுங்களா? வயலட், வயலட் கலர், வயலட் கலர். ஸோ இங்கே பாருங்கள், வயலட் கலரில் வந்து செம்ம அழகாக இருக்குது இந்த ஆப்ரிக்கன் லவ் பேர்டு. ஸோ அப்படியே ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே பாருங்கள் அந்த மூக்கை மட்டும் பாருங்களேன், அப்படியே அழகாக ரெட் கலரில் அப்படியே க்யூட்டாக இருக்குது. இது ஆமாண்ணா, சூப்பராக கொடுத்துட்டுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இந்த இதெல்லாம் என்ன ப்ரைஸ்னா வரும்? 1500 வருங்க பாரு. 1500 வரும். ஓகே, ஃபைனல்ண்ணா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு விதமான ஆப்ரிக்கன் தான்ண்ணா.
1500 நம்ம வாங்கி வச்சோம்னா இதெல்லாம் வந்து ப்ரீடிங் பண்ணுமாண்ணா? கண்டிப்பாக ப்ரீடிங் ஆகுங்க. ஆகாமல் வந்து நிறைய நம்மளுக்கு வரவும் செய்யாது இல்லைங்க. கண்டிப்பாக ப்ரீடிங் ஆகும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேஜஸ் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீடிங் ஆகிடுச்சு. மேல் ஃபீமேலாம் பார்த்து சொல்லிடுங்க. டிஎன்ஏயும் போடுறாருந்தா போட்டு கொடுக்கலாங்க. இல்லைனா அந்த போன் பின்னாடி அந்த போன் வச்சு செக் பண்ணி சொல்லுவோம். வேறு எதுவும் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அப்படியே அழகாக இருக்குது ஆஃப்ரிக்கானே. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் எங்கெல்லாம் வருது? 1500 தான். ஸோ கீழே பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மேலே வந்து ஆரஞ்சு க்ரீன். இதே தான் நம்ம ரிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாப்பில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து நிறையா ரிச்சு இருக்குது. ஸோ இந்த ரிச்சில் என்ன ப்ரைஸ் நான் கொடுத்துருக்கீங்க? 1000 கொடுத்துட்டுங்க. பாருங்க, 12000 கொடுக்குறீங்க. சூப்பர். ஸோ கேஜெலாம் என்ன ப்ரைஸ்? 300 வந்து இருக்குங்க. 300 வந்து இருக்குது. ஆமாம், இது 550 வருது. 550 வருதுங்களா? ஓ சூப்பர். ஓ கீழே பாருங்கள், கீழே வந்து இந்த ட்ரே ஆப்ஷன் இருக்குது. ஓ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அழகாக நீட்டாக உள்ளே போயிட்டு வர மாதிரி. ஸோ இது நல்லா க்யூட்டாக நல்லா அழகாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒன்று வாங்கி வச்சாலே போதும், நீட்டாக இருக்கும். ஆப்ரிக்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேஜ் இருந்தால் அது பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக பறந்து போகிறதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜஸும் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னதுன்னா அது டக்கு வாத்து அதுவும் வைக்கிறீங்களா? வைக்கிறேன். இங்கே பாருங்கள், வாத்தெல்லாம் வச்சுருக்காங்க. இது பீஸ் வந்து 750 இந்த மாதிரி வருது. வருது. அப்படி வீடியோ எடுத்தாச்சு. கீழே முயல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ முயல் என்ன ப்ரைஸ் தான் கொடுக்குறீங்க? முயல் வந்து 400 கொடுத்துருக்கேன். பாரு, முயல் வந்து 400 பேரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபின்சஸ் தான் நிறையா வச்சிருப்பீங்க போதிருக்கேன். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஃபின்சஸுங்க. வெரைட்டி வேறுங்க. ஓகே, 350 பேர் வந்து 350 இது கொடுக்குறோம். இந்த பிளாக் சிக் வெரைட்டிங் வரும். புறாலாம் இருக்குது. இதெல்லாம் புறா வேணா? நார்மல் புறா இருக்கு, ஐ ஃப்ளையே இருக்கு. புறாவுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருங்க. அதான் பீஸ் வந்து 200 1000 வரைக்கும் இருக்குங்க. புறா நிறையா புறா வச்சிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பாருங்கள், வெள்ளை வெள்ளை புறா நிறையா இருக்குது. ஸோ இதான் நான் போய்டு. இது சின்ன வாத்துங்களா? அந்த ஒயிட் வாத்து பார்த்தீங்களா, அதில் சின்னதுங்க. ஓ சின்னது. ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது. ஓய், இதுக்கு என்ன சாப்பாடு போட்டிருக்கீங்க? என்ன சாப்பிடுதுன்னா? அது ரேஷன் அரிசி ஊற வச்சு போட்டிருக்கீங்க. ஸோ பாருங்கள், ரேஷன் அரிசி ஊற வச்சு போட்டிருக்காங்களாமா? இதை பாருங்கள், அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுங்க இது பார்க்கும்போதே. ஸோ இதெல்லாம் முயலானா? இதெல்லாம் எலி வெரைட்டிங்களா? கினிபிக்குங்கிறது அது லேபுக்காக வேண்டி வாங்குவாங்க. அது நான் வந்து முயல் நினச்சேன். எலி அம்மா, இது வெள்ளை எலிங்கிறாங்களே, கழிக்குமாண்ணா? ஓடிடுமா? ஓடாது. ஓ இங்கே பாருங்க, செம்ம அழகாக க்யூட்டாக இருக்குது. இது என்ன ப்ரைஸ் வருது? பேர் வந்து 500 வருது. பேர் 500 வருது. இதான் இவ்வளோ பேர் கோழிங்களா? அது இது இந்த ப்ரெசன்ட் வெரைட்டி, சில்வர் ப்ரெசன்ட் வெரைட்டி. ஆ சரி, இது என்ன வித்தியாசமாக இருக்குது? ஃபேன்சி கோழிங்க, ஃபாரினோடது. ஃபாரின் கோழி அது. பாருங்களேன், இந்தமாரி கோழி நான் பார்த்ததே கிடையாதுங்க. வேற லெவலில் இருக்குதுங்க. மேல் ஃபீமேலுங்க. இது மேல், அது ஃபீமேல். ஓ அப்படிங்களா? அது நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மேலுங்களா? நல்லா இருக்குங்க. ஸோ அது பாருங்கள், சண்டை சேவலாம். அது சண்டை போடும் போதற்கு வேறு லெவலில் பார்த்தாலே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளோட லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் நம்மளோட கேஜில் வந்து இப்படி மாட்டி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அழகாக ப்ரீட் பண்ணி நல்லா பண்ணுவோம். ஸோ நம்மளோட எல்லாருமே சொல்கிறாங்க, ப்ரீடிங் பாக்ஸ் வச்சால் தான் வந்து நல்லா அது வந்து ப்ரீட் பண்ணுங்கிறாங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த முட்டையெல்லாம் வந்து வெளியில் வராது. குஞ்சு ஆனதுக்கப்புறம் தான் குஞ்சு பறக்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் வெளியில் வருங்க. இதே நம்ம பானை வைக்கிறேன்னா அந்த முட்டை தள்ளி விட்டு வெளியில், அதாவது முட்டை தள்ளி விடணும்ட்டு வராதில்ல, வெளியில் வரும்போது மிஸ் ஆகி கீழே விழுகிறது தான். அதாவது ஒரு 6 ரேக் பெட்டி அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துருவோம். 2200 கேட்க போகிறது இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கிங் பண்ணாங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ப்ரீடிங் பாக்ஸ் என்ன ப்ரைஸ் வருது? இந்த சின்னது ப்ரீடிங் பாக்ஸு 150 இருக்குங்க. 150 வருது. ஓகே ஓகே, 120-150 பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து கேஜ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நான் கேஜி ஏனி எல்லாமே இவர் செஞ்சுருவாருங்களா? செஞ்சிருவார். எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? நாங்கள் ஒரு 10-15 இருக்குது. ஃபுல் எல்லாமே நீங்களே செஞ்சு தருவீங்க? கஸ்டமைஸ்டு கூண்டு சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வேணும் கேட்டாங்கன்னா கூட பண்ணி தருவீங்களா? என்ன ஆர்டர் என்ன சைஸ் சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப நான் கீழே போடுறேன், கண்டிப்பாக கால் பண்ணுவாங்கண்ணா.
இங்க பாருங்க போண்டா கோழிங்க. ஆனா போண்டா கோழி என்ன பிரைஸ்? 30 ரூபாங்க ஜோடி. நாலு எடுத்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்கும். ஓ, நாலு 50 ரூபா 50 ரூபா ஜோடி 30 ரூபாங்க. சார் பாருங்க, நாலு எடுத்தீங்கன்னா 50 ரூபாய் கொடுக்குறாங்க. நாலு கோழி நீங்க அழகா வாங்கிட்டு போகலாம். இதுல சேவலும் வரலாம், கோழியும் வரலாம், கரெக்டுங்களா? மேக்சிமம் அதுல வந்து சேவல் தான் வருங்க, கோழி வராதுங்க. வெள்ள புறவானா அது கையில நிக்குமா இல்லை அப்படி பிடிக்கணுமா? இது வந்து பந்தய புறா. பந்தய புறா? பந்தய புறா. ஆ, ஓ பா, விட்டா பறந்துடுமா? கட்டி இருக்குங்க. இது வந்து டைமிங் பறக்கும், காலையில 7 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் பறக்குங்க. அந்த மாதிரி புறாங்க. எல்லாம் உங்க பேர் என்ன? சமக்கிட்ட இருக்கு பாரு. பாருங்க சமக்கிட்ட இருக்குது, அப்படியே அழகா ஒரு மயில் அப்படியே ரக்கை விரிச்சிருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து புறா வந்து ரக்கை விரிச்சிட்டு இருக்குது. சோ சமக்கிட்ட இருக்குது. புறா வந்து முட்டை போடுமாடா? முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கணும். அப்படிங்களா? எப்படி டெய்லி முட்டை போடுற மாதிரிங்களா? எப்படி கோழி முட்டை போடுமா? அது மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு டைம் அது முட்டை வச்சு 18 நாள் கழிச்சு குஞ்சு பொறிக்கும். அதே பேர்ட்ஸோட லைனே தாங்க. லவ் பேர்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரி 18 கோழிலாம் வந்து தினம் தேதி முட்டை போடுமாங்களா? சில இடத்து மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாப்பாடு வைக்கிறதெல்லாம் எல்லாம். ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல சாப்பாடு வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து வேணுங்கிறமே சாப்பிட்டுக்கும். வேஸ்டேஜ் ஆகாது. ஓ சரி, ஆமாம் வந்துச்சுன்னா அதை காலெலாம் வச்சு போட்டுலாம் கிளறி விட்டு கீழே வேஸ்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குவார். இது இது எப்படி சாப்பிட்றதுனா? உள்ள கேஜுக்குள்ளே எப்படி வெளியில் மாட்டிட்டீங்கன்னா தலையை விட்டு சாப்பிட்டுக்கும். ஓ ரைட் 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 ரைட். நம்ம இந்த பக்கம் சாப்பாடு போட்டுக்கலாம், கரெக்டுங்களா? ஓ, இது என்ன பிரைஸ்னா வருது? 200 வருது. நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இது. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் லவ் பேர்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நார்மல் தானேண்ணா? இதெல்லாம் நார்மல் இந்த ஃபின்சஸ் ப்ரீடிங் வைக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு கேப் அழகாக இருக்குது. இது கூட ஃபின்சஸ் வந்து ஃபின்சஸ் வச்சுக்கோங்க. சூப்பர்ண்ணா, வேறு லெவல் க்ரியேட்டிவ். நான் ஏதோ சின்ன சின்னதாக வச்சுருக்காங்களே, என்ன நினச்சேன் வந்து ப்ரீடிங் வைக்கிறது. ஆமாம், என்ன ப்ரைஸ் வருது? 100 ரூபா தான். 100 ரூபா வருது. பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க பப்பி. ஆ, இது என்ன என்ன ப்ரீட்? அது ஒமேரியன் ப்ரீட். ஒமேரியன் அது? ஆனால் பெண்ணா? ஃபீமேல். ஃபீமேலு. இங்கே வேறுங்களா செம்மையாக இருக்குல்ல. செம்மை வீடு இருக்காங்கன்னா என்ன ப்ரைஸ் வருது? 4500. 4500 கொடுக்குறீங்களா? இவ்வளோ அழகாக இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாப்புலன்னு. இது கொஞ்சம் இது வந்து சின்னதாக இருக்கும் போதும் க்யூட்டாக இருக்கும். இது எவ்வளோ பெருசானாலும் பார்த்தீங்கன்னா ஒமேரியன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், முடி எல்லாம் பொசு 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 பொசுன்னு. இது ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் ஆகாதானா? இல்லை, ஆகாது ஆகாது. ஓகே, மெயின்டைன் பண்ணலாம், அது ஆகாது. ஓகே, இதெல்லாம் கண்ணூர் வெரைட்டிஸ் இல்லையா? கண்ணூர் வெரைட்டிஸ். ஓகே, ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து கண்ணூர் வெரைட்டிஸு. ஸோ கண்ணூர் வெரைட்டிஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கீங்கன்னா? கண்ணூரில் எல்லாமே ஸ்மால் கண்ணூர், சன் கண்ணூர், எல்லா கண்ணூரும் வந்து எடுத்துக்கிட்டு. இப்போ இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? பார் வந்து 8000 ரூபா வருங்க. 8000 ரூபா வரும். டேம் பண்ணுற மாதிரியும் எடுத்து கொடுத்துருணும். அப்படிங்களா? டேம் பண்ண மாதிரி எடுத்து வந்து. ஓகே, அதாவது வைல்டும் வச்சுருக்கீங்க, டேம்னும் வச்சுருக்கீங்க. ஓ, நமக்கு வேணுங்கிறத மாதிரி வாங்கிக்கலாம். கேட்குறீங்களா? பண்ணி கொடுத்துறேன். நம்ம கேஜ் எல்லாம் பார்க்கலாமாண்ணா ரேட்டு? வாங்க கேஜ் எல்லாம் காட்டுவோம். 300 வருதுங்க. இப்போ இந்த கேஜ் 300 வருது. ஓகே, இது வந்து 400 வருங்க. 400 வருது. ஆமாம், 500 வருங்க. 500 வருங்க. ஆமாம். ஓகே, இது 800 வருது. 800 வருது. இது கொஞ்சம் பெருசு. இது 650 வருங்க. 650 வருதா? ஸோ இது பாருங்கள் செம்மையாக இருக்குது. அழகாக நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு பேர்டு ஒரு காக்டெல் வைக்கலாம், இல்லை ஒரு ஆஃப்ரிக்கன், ரெண்டு ஆஃப்ரிக்கன் கூட வைக்கலாம் வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப்ரிக்கன் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் ராயல் லுக்காக நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது கீழே எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான். எல்லாமே ஒரே ப்ரைஸ், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும். ஓகே, அந்த மாதிரி உட்டில் பண்ணுற மாதிரி இருந்தானா? உட்டில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 550 இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி வருங்க. கொஞ்சம் பெருசாக வேணும்னா 1200 அந்த மாதிரி வருது. 1200ங்கிறது இந்த கேஜில் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. இது வந்து 3500 வருது. இந்த 3500 இது இந்த கேஜ். பாருங்கள், வந்து பாட்டும் வச்சு கொடுத்துருவோம், அக்சசரி ஐட்டமும் வச்சு கொடுத்துரு. வச்சு கொடுத்துரு. 3500. 3500. ஓகே ரைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு ஒண்டர்ஃபுல்லாக ப்ராடக்ட்டு. இதில் வந்து நம்ம ஒரு லவ் பேர்ட்ஸ்னா எத்தனை லவ் பேர்ட்ஸ்னா வைக்கலாம்? இதில் 10 பேர் வைக்கலாம். 10 பேர் வைக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், நிறைய லவ் பேர்ட்ஸ் வந்து அழகாக வைக்கலாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து நம்ம வந்து இப்படி அழகாக எடுத்துட்டு மறுபடியும் உள்ள தூக்கி வச்சிடலாம். ஈஸியான வேலை முடிஞ்சு போச்சு. ஓ, மேலே ஓப்பனா? பாக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மேலே ஓப்பனா? அது ஓப்பனா? இந்த ஒரு சைடு மட்டும் ஓப்பன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சைடு மட்டும் அழகாக ஓப்பன் கொடுத்துருக்காங்க. எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா? ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூனத்தோலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த கேஜில் வந்து, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து போட்டிருக்கீங்களா? எனக்கு இதுக்கு மேலே ஒரு லேயர் வரணும். அந்த மாதிரி போட்டு கேட்டிங்கனாலும் போட்டு கொடுத்துருவோம். நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஓகே ரைட்ண்ணா. ஏன்னா அந்த பூனை தான் வந்து புல் கவிட்டு போயிரு. நிறைய பேர் வீட்டுக்கு தேவை சொல்கிறாங்க.
என்னன்னா அது கரெக்டாக அவங்களுக்கு எந்த இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சொல்ல தெரியல உங்களுக்கு. நார்மலாக சொல்கிறாங்க, நிறைய பேர் வீட்டில் வந்து நீங்கள் பெட்ஸ் வளர்த்துறீங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் பெட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த இடத்துல அவங்க உள்ள ஒரு கம்பியை போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வெளியே இந்த பக்கமும் இதேமாதிரி கம்பியை இன்னொரு லேயராக வச்சு ஃபுல்லாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வேலை முடிச்சிடணும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி தரேன் இருக்காங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பூனெலாம் பிடிக்கிறதுக்கு ஒரு பர்சனுக்கு அளவு கூட வாய்ப்பு இல்லை. அது வந்து பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாமல் ஏமாந்து போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஓகேண்ணா, நீங்கள் வந்து சூப்பராக சொல்லியிருக்கீங்க. உக்கடமில் வந்து உங்களோட லொக்கேஷன் எங்கண்ணா? உக்கடம் வந்து ஃபிஷ் மார்க்கெட் ஐ லவ் கோவைக்கு ஆப்போசிட்டில். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே பின் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீட்டாக பார்த்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஷாப் நேம் வந்து நியூ பேர்ட் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இவங்க ஷாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்துருக்கோம். ஷாப்பர்ஸில் முன்னாடி மார்க்கெட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து அனைத்து விதமான பேர்ட்ஸ், அனைத்து விதமான ஆக்சிரீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெல் தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் யாருக்கான மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். பாய், நான் பாய் சொல்லிடுறேன். ஓகே, பாய்.